அல்லாஹுவின் பேரர்களால் புனிதமான இந்த ரமலானுடைய நாளிலே 17வது இரவு பத்ரு சஹாபாக்களுடைய நினைவு தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ரமலான் பிறை 17 அன்று பத்ரினுடைய நினைவு நாளாக நாம் நினைக்கிறோம், எண்ணி பார்க்கிறோம். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே ஒன்று அல்லாஹ் சொல்கிறான், வக்கான ஹக்கன் அலைனா நசுருல் மூமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான். மூமீன்களுக்கு உதவுவதை, அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான். இது ஒரு வசனம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், லக்கது நசுரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கசீர், எத்தனையோ போர்க்களங்களிலே நாம் தான் உங்களுக்கு உதவி இருக்கிறோம் என்று ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். ஹுனைன் என்ற யுத்தத்திலும் நான் தான் உங்களுக்கு உதவினோம். அந்த யுத்தக்களத்தில் ஆரம்பத்தில் உங்களிடத்திலே அதிக எண்ணிக்கை இருந்தது, மக்கள் நிறைய மனிதர்கள் இருந்தார்கள் இந்த முஸ்லீம்கள் அணியிலே. சரி, நம்ம தான் நிறைய இருக்கிறோமே, ஜெயிச்சு போடுவோம் அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் உங்கள் எண்ணிக்கை, உங்களுடைய அந்த ஆட்பலம் உங்களுக்கு எந்த பயனையும் தரவில்லை. ஆரம்பத்தில் தோல்வியின் முகம், அதற்கடுத்து அல்லாஹ்வாகிய நானே உங்களுக்கு வெற்றியை தந்தேன் என்று சொல்கிறான். இங்கே நமக்கான செய்தி என்னவென்றால், வெற்றி தோல்வி என்பதற்கு எண்ணிக்கை, பலம், ஆயுதம் எதுவும் இங்கே அவசியம் கிடையாது. அல்லாஹ்வின் நாட்டமும் அல்லாஹ்வின் உதவி மட்டும்தான் வேண்டும். இதை முழுக்க முழுக்க கண்ட ஒரு களம் பத்ருக்களம். பத்ருக்களத்திலே சஹாபாக்கள் வெறும் 313 சஹாபாக்கள் தான். பசியோடு நோன்பு வைத்து வயிறெல்லாம் காய்ந்து போய் ஒரு வெள்ளிக்கிழமை தினத்திலே வெறும் பேரிச்சம்பழங்களை வைத்து சஹர் செய்துவிட்டு எதிரிகளை எதிர்கொள்ள நிற்கிறார்கள். ஆனால் எதிர்களத்திலே எதிரிகளின் தரப்பிலே 1000 நபர்கள் நல்ல சாப்பிட்டு விட்டு, வயிறார சாப்பிட்டு விட்டு, நல்ல பலத்தோடு தெம்போடு, பத்தாக்குறைக்கு ஆயுதங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நுட்பங்களையும் தெரிந்தவர்கள், போரினுடைய நுணுக்கங்களை தெரிந்தவர்கள். ஆனால் இந்த அணியிலோ போர் என்றால் என்னவென்றே தெரியாது. ஏனென்றால் வந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் விவசாயிகள், மதீனத்து மக்கள். அதேபோன்று மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்கள் சொற்ப நபர்கள். போரினுடைய நுட்பத்தை பற்றியோ, போரினுடைய தந்திரங்களை பற்றியோ எதுவுமே அறியாதவர்கள். ஆனால் அல்லாஹ் இந்த சஹாபாக்களுக்கு தான் வெற்றியை கொடுத்தான். போரை பற்றி தெரியாது, எண்ணிக்கை பலமாக இல்லை, உடைந்து போன வாட்கள், உடைந்து போன கேடயங்கள், அதேபோன்று நல்ல சாப்பிடுவதற்கு முதுகை நிப்பாட்டி வைப்பதற்கான உணவு இல்லை, எல்லாமே மைனஸ். ஆனால் அங்கே எல்லாமே பிளஸ். ஆனால் யதார்த்த களத்தை அல்லாஹ் எப்படி அமைத்து கொடுத்தான் என்றால், அப்படியே முஸ்லீம்களுக்கு சாதகமாக கொடுத்தான். என்ன சொல்ல வர்றான்னா, நீங்கள் எண்ணிக்கையை பார்த்துலாம் பயப்படாதீங்க. என்ன இப்படி நம்ம வந்து கம்மியாக இருக்கிறோம், மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க ஒரு கூட்டம், அவங்க நம்மளை போட்டு நெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்களே, தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு விதமான நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கோமே, என்னைக்குத்தான் வருமோ என்றெல்லாம் நீங்கள் உங்களை நீங்களே நிராசையடைந்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வின் பேருதவி நிச்சயமாக உண்டு. அதற்கு உதாரணம் இதோ பத்ருக்களம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பத்ரை வைத்து உலகத்திற்கு நிறைய பாடத்தை சொன்னான். ஹதீஸ் குர்ஆன்ல வருதுங்க, இது யுஹஷீக்குமுன் நுஆஸ். அல்லாஹ் சொல்கிறான், யுத்தக்களத்திலே ரெண்டு அணி நிற்கிறது, எதிரணி அங்கே நிற்கிறது, முஸ்லீம்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த அணியில் என்ன ஒன்று, முஸ்லீம்கள் அப்படி ஒரு சின்ன தூக்கம் தூங்கினாலாமா, குர்ஆன் சொல்கிறது. நமக்கு தூக்கம் வருமா முதல்ல? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வீட்டில் உள்ள வீட்டுக்காரர் தூங்குவாரா? நாளைக்கு வெளியூர் பயணம், தூர பயணம், இன்னைக்கு நைட்டு தூக்கம் வருமா, உறக்கம் வருமா? அல்லது வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு திடுக்கம், ஒரு விதமான அச்சநிலை, அதை வைத்துக்கொண்டு நமக்கு உறக்கம் வருமா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு உறக்கத்தை நாம் கொடுத்தோம், இதை பார்த்து அவங்களுடைய உள்ளத்திலே அச்சத்தை கொடுத்தோம். என்னடா எதிரணியில் களத்தில் வந்து நின்று தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம எவ்வளோ தயாரிப்போடு வந்திருக்கிறோம், அவங்கள்ட்ட எந்த தயாரிப்பும் இல்லை, ஆனால் தூக்கம் இருக்க, நிம்மதியாக தூங்குறாங்க. தூக்கம் எப்போங்க வரும்? மனசு நிம்மதியாக இருந்தால் தூக்கம் வரும், இல்லைன்னா தூக்கம் வருமா? எவ்வளவு தான் குளிரூட்டப்பட்ட அறையாக இருந்தாலும், எவ்வளவு தான் உயர்தரமான வசதிகள் செய்யப்பட்டாலும், மனசில் நிம்மதி இல்லைன்னா உறக்கம் வராது. இப்போ களத்திலே நின்று கொண்டு சஹாபாக்கள் தூங்குறார்கள்.
புத்தி பேதறி போச்சு அந்த உங்களுக்கு எதிரிலே இருந்தவர்களுக்கு. எப்படி உங்களுக்கு தூக்கம் வருது? இதன் மூலம் உங்களுக்கு நாம் அமைதியை கொடுத்தோம், அவர்களுக்கு நாம் ஒரு விதமான பதக்கத்தை ஏற்படுத்தினோம் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, யுத்த களம் என்பது குறிப்பாக எதிர்த்துதல் எதிர்க்கிறல் என்பது எண்ணிக்கையை வைத்தோ ஆயுதத்தை வைத்தோ பலத்தை வைத்தோ அல்ல, உங்கள் ஈமானை வைத்து தான். உங்கள் இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு வலுவாக இருக்கோ அந்த அளவுக்கு இறைவனுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கையும் இபாதத்தும் வலுமிக்கதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேடி வரும் இறைவன் உதவி. அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, பிஹம்சதி ஆலாஃபிம் மினல் மலாஇக்கத்தி முன்சலீன், மலக்குகளை இறக்கினோம், 5000 மலக்குகளை இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணுக்கு தெரியாத மலக்குகள் வந்து சஹாபாக்களுக்கு உதவினார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்போ 313 சஹாபாக்கள் எண்ணிக்கையில் குறைவு, ஆனால் அவர்களின் இறை நம்பிக்கை 3000 அதிகமான மலக்குகளை இறக்கி கொண்டு வர வைத்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பதிருக்களம் நிறைய பாடம் சொல்லித் தருகிறது. அதில் முக்கியமான பாடம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால நிலவரத்திலே ஒரு விதமான அச்சப்பாடு நிலவுகிறது மூமின்கள் முஸ்லீம்களின் உள்ளத்திலே. எலெக்ஷன் வேறு வரப்போகுது, என்ன ஆகப்போதோ தெரியலையே, 3வது முறை வந்துடுவாங்களா கொள்ளுவாங்களா, அப்படி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, என்ன மாதிரியான எதிர்ப்புகளை சந்திக்கணும். இன்றைக்கி சாயங்காலம் ஒருத்தர் வந்து என் கையை பிடிச்சிட்டு, அஜரத் எப்படியாவது துவா செஞ்சுருங்க, உருக்கமாக துவா செஞ்சுருங்க, இவங்க வரவே கூடாது, இவங்க வந்துட்டாங்கன்னா என்னெல்லாமோ ஆகி போயிடும் இல்லையா. அவருடைய உண்மையில் யதார்த்தம் நிறைய பேருடைய உள்ளத்திலே அந்த கவலையும் தேட்டமும் இருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரப்பு நம்மோடு இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையை ஆள் மனதில் இந்த பதிருக்களம் நமக்கு விதைத்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு இருக்கட்டும், எவ்வளவு ஆயுத வளங்கள் இருக்கட்டும், எவ்வளவு பொருளாதாரம் கையில் இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனே உங்கள் கையில் இருக்கட்டும், எவ்வளவு தூரம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ உருட்ட முடியுமோ உருட்டுங்கள், எல்லாம் உங்கள் கையில், மூமிங்களான எங்கள் கையில் எங்களை படைத்த ரப்பு, அதை உணர்த்துகிற பாடம் தான் பதிருக்களம். அந்த நம்பிக்கையோடு தானே பலஸ்தீனத்தில் அந்த முஸ்லீம்கள் நிற்கிறாங்க, உலகமே சேர்ந்து எதிர்க்குத. ஒரு வல்லரசு நாடு, சக்தி மிகுந்த நாடு கூட அந்த பாவப்பட்ட மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கவில்லையே. ஏன், அரபு நாடுகள் கூட வெத்து அறிக்கை தானே விட்டு கொண்டிருக்கிறது. இதுவரை யாராவது களத்திற்கு வந்தார்களா? அந்த மக்களை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு துவாவிலும் மக்காவிலும் மதினாலும் அங்கே இருக்கக்கூடிய ஷேக்குமார்கள் துவா செய்கிறார்கள் பாலஸ்தீன மக்களுக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசு நிர்வாகம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி ஏதாவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த திரும்பி பார்க்கக்கூடிய விதத்திலே குரல் கொடுத்திருக்கிறா இல்லை? எல்லாரும் எதிரில் நிற்கிறாங்க, ஆனால் அந்த மக்கள் நம்பிக்கையோடு நிற்கிறாங்க, கண்டிப்பாக இந்த மண்ணை நாங்கள் மீட்டெடுப்போம். அந்த நம்பிக்கை எது அவங்களுக்கு கொடுக்குது? ஒன்றுமே இல்லை, லாயிலாக இல்லைன்ற களிமா தான் கொடுக்குது, அந்த ஈமான் தான் கொடுக்கறது. அந்த இறை நம்பிக்கை உள்ளத்திலே ஆழமாக இருப்பதனால்தான் சின்ன குழந்தைகள் கூட ஷஹீதாகி விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்கே நம்ம வீட்டிலலாம் பிள்ளைங்க எதை வச்சு விளையாடும், முன்னாடி பொம்மையை வச்சு விளையாடுங்க, தெருவில் போய் விளையாடுங்க, இன்றைக்கி விளையாடுறதுக்கு தேவையில்லை, ஃபோனை கொடுத்தா போதும் விளையாண்டுட்டு இருக்குங்க. அந்த ஊரில் பிள்ளைங்க விளையாடுதுங்க, என்ன விளையாடுதுங்க, ஷஹீதாகி விளையாடுதுங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு துணியை சுற்றி 4 பேர் சேர்த்து தூக்கிட்டு போகிறாங்க, என்னப்பா பண்ணுறீங்க, நாங்கள் ஷஹீதாகி விளையாடுறோம். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாதையில் நாங்கள் ஷஹீதாகத்தான் போகிறோம். அதை நாங்கள் இப்போவுமே ட்ரைனிங் எடுத்துக்கிறோம், பயிற்சி எடுத்துக்கிறோம், நாங்கள் தயாராக இருக்கோம், எதிர்கொள்கிறோம், நாங்கள் உறுதியோடு நிற்கிறோம் என்று ஒரு சின்ன பிள்ளையின் மனம் சொல்கிறது என்றால் என்ன, அங்கே என்ன ஜெயித்தது? ஈமான் தான் ஜெயித்தது. இதை தான் பத்ரு யுத்தம் என்பது நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட புண்ணியமான பத்ருடைய நாள் இன்று. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், லைலத்துல் கத்ருக்கு நிகரான நாள் என்று நான் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ரிலே அல்லாஹு தாலா குர்ஆனை இறக்கினான். இந்த நாள் இல்லை என்றால் நாம் எல்லாம் முஸ்லீமாகவே இருந்திருக்க மாட்டோம். இந்த நாள் மட்டும் இல்லை என்றால் நாம் எல்லாம் முஸ்லீம் இல்லை. முஸ்லீமாக வந்தால்தானே அதற்கடுத்து குர்ஆனை பற்றி பின்பற்றுவது கொள்ளுவது அதை குறித்து உண்டான சிந்தனை எல்லாம் வரும். அதற்கு ரசூல்லா என்ன கேட்டாங்க, துவா, யா அல்லாஹ், இந்த சின்ன கூட்டம் உன் பாதையில் இருக்கிறது, இவர்கள் இல்லை என்றால், இவர்கள் தோர்த்து போனால் உன்னை சொல்வதற்கு இந்த உலகத்தில் நாதி இல்லை, உன் பேரை சொல்வதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள், எனவே உன்னுடைய உதவியை கொடு. இன்னைக்கும் பத்ரு களத்தில் நிற்கும் பொழுது அந்த உண்மையிலேயே அந்த பூரிப்போடு அதே எண்ணத்திலே போய் நிற்கிற பொழுது நம்ம உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. மதினாவுக்கு போகும் பொழுது பத்ரை கடந்து போவாங்க, உம்ரா ஹாஜிகளுக்கு தெரியும், ஹஜ்ஜிக்கு போய் வந்தவர்களுக்கு தெரியும், அந்த களத்தில் இறங்கும் பொழுதே ஒரு விதமான புல்லரிப்பு. ஏன்னா தியாக செம்மல்கள், அவர்கள் தங்களுடைய உயிரை மார்க்கத்திற்காக அர்ப்பணிச்சாங்க. 14 சஹாபாக்கள் ஷஹீதானாங்க,
இன்றைக்கும் அங்கே வந்து ஒரு பெரிய போர்டு வச்சு அந்த 14 சஹாபாக்களுடைய பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தம் நடந்த இடத்துல ஷஹீதாக்கப்பட்ட ஷஹீதுகளை ஜியாரத் செய்யக்கூடிய வாய்ப்பை மக்காவுக்கு மதினாவுக்கு போகக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறார். எனவே அன்பு பெருமக்களே, இந்த இறை நம்பிக்கையை நாம் ஆழமாக இந்த நாளிலிருந்து கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதுக்கும் பயப்பட தேவையில்லை. எந்த பெரிய உருட்டு உருட்டினாலும் உருட்டட்டும், மிஷினில் உருட்ட போகிறாங்களா உருட்டட்டும், அல்லது வேறு ஏதாவது ஒரு ரீதியில் வேறு ஏதாவது சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறதா பட போகிறதா செய்யட்டும், என்ன வேணுமானாலும் வரட்டும், நின்று பார்ப்போம். ஈமானிய நெஞ்சுரத்தோடு இந்த மண்ணின் மைந்தர்களாக நின்று நாம் எதிர்கொள்வோம். அதுதான் நம்முடைய உண்மையான இறை நம்பிக்கையின் வெளிப்பாடு என்பதை இந்த பத்ர் யுத்தத்தினுடைய நாள் நமக்கு சொல்லித்தருகிறது. எனவே புண்ணியமான பத்ர் சஹாபாக்களுடைய பெயர் இப்பொழுது நாம் வாசிக்கப்பட இருக்கிறது. யாசின் நாம் ஓத இருக்கிறோம். அதற்கு பிறகு பத்ர் சஹாபாக்களுடைய பெயர், அந்த பெயருக்கு இருக்கிற மகத்துவம் அறிஞர்கள் எழுதுகிறார்கள். சில வலிமார்களின் வரலாற்றிலே வருகிறது, பத்ர் சஹாபாக்களின் வார்த்தை அந்த பெயர்களை சொல்லி யார் துவா செய்கிறாரோ அல்லாஹ் அந்த துவாவுக்கு கபூலியத்தை கொடுப்பான். சில துவாக்கள் சில இடங்களிலே சில நேரங்களிலே அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். எப்பொழுதெல்லாம் உங்கள் துவா பவர்ஃபுல்லாக அல்லாட்டை ஏற்றுக்கொள்ளப்படும் நினைக்கிறீங்களோ, பத்ர் சஹாபாக்களை உளமுருகி அவர்களின் பெயரை படித்து நீங்கள் துவா செய்யுங்கள், அல்லாஹ் அந்த துவாவுக்கு சக்தியை கொடுப்பான், அந்த துவாவை மிக விரைவாக ஏற்றுக்கொள்வான். எத்தனையோ நல்லோர்கள் சஹாபாக்கள் பத்ர் சஹாபாக்களுடைய பெயரை படித்து படித்து மட்டுமே அவர்களெல்லாம் இறைநேசர்களாக மாறினார்கள் என்ற வரலாற்று குறிப்பு இருக்கிறது. சஹாபாக்கள்ல பத்ரியின்களுக்கு முன் ரசூல்லா தனி அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க, தனி அந்தஸ்து 313 சஹாபாக்களுக்கும். நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டான் என்கின்ற பொது அறிவிப்பை செய்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் வந்தாங்களாம், வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்களாம், யார் ரசூலுல்லாஹ், உங்கள் தோழர்களிலே பத்ரில் கலந்து கொண்டவங்களுக்கு நீ தனி அங்கீகாரம் கொடுத்துருங்க. அதே மாதிரி தான் மலக்குகளான எங்களுக்கும் அல்லாஹ் எந்தெந்த மலக்குலாம் பத்ரில் கலந்தாங்களோ சொன்னனும்ல, 3000-5000 மனித மலக்குகள் வந்தார்கள் என்று, அந்த மலக்குகளுக்கெல்லாம் மலக்குகளுடைய வட்டத்தில் தனி அங்கீகாரம், தனி அந்தஸ்து. ஏன்னா அவங்கெல்லாம் பத்ரில் கலந்துருக்காங்க, எனவே அவர்களுக்கு தனி அந்தஸ்து அதை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்வார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட பத்ரீன்களுடைய பெயரை தான் இப்பொழுது வாசிக்க இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த பெயரின் பறக்கத்தினால், இந்த நாளின் பறக்கத்தினால், சஹாபாக்களுடைய உயர்தரமான தியாகத்தின் பறக்கத்தினால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவானாக, நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றி தருவானாக, நமக்கு வர இருக்கக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் அல்லாஹ் நீக்கி தருவானாக, கடைசி நிமிடம் வரை உலகத்திலிருந்து மூச்சு பிரியும் அந்த நேரம் வரை கலிமாவுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்குவானாக. எவ்வளவு நெருக்கடிகள் சோதனைகள் வந்தாலும், ஈட்டி மேலே நம்மை கொண்டு நிப்பாட்டினாலும், இந்த சத்திய ஈமானை நாங்கள் இழக்கவே மாட்டோம் என்கின்ற நெஞ்சுறுதியை வைராக்கியத்தை இந்த பத்ரீன்களின் பரக்கத்தினால் அல்லாஹ் நமக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் வாஹிரதாவா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபஸ்ட்டு யாசின் ஓதுவோம். யாசின் ஓதி முடிச்சுட்டு